நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ்ஸை சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. எல்லாருமே சொல்றாங்க, ஏதோ 3 வருஷமா ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி படம் பார்த்து இதையெல்லாம் 3 வருஷம் ரிசர்ச் பண்ணி தயவுசெய்து கேட்டாருங்க. என்னன்னா, பசங்க வந்து என் லைஃப், நான் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறதுனால அதை அப்படியே சீன் சீனா தூக்கி வச்சுட்டு ஈஸியா இருந்தது. இது இப்ப சிட்டி குழந்தைகளுடைய லைஃப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவங்க என்ன பேசுறாங்க, அதுக்காக கொஞ்சம் டிராவல் பண்ணோம், அவ்வளவுதான். ரிசர்ச் அப்படிலாம் இல்லை, பட் சின்ன சின்ன விஷயங்கள். அது சூர்யா சார்கிட்ட போய் கதையை சொல்லும் போது அவர் கேட்டாரு, அது எவ்வளவு நாளா சார் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒரு நாளா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ கதை கேட்கும் போது அது தோணுதுனால படம் பார்த்தா அதுவும் தோணும் நினைக்கிறேன். அவ்வளவுதான், மற்றபடி இது ஏதோ பயங்கர சயின்ஸையோ விஷயங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சிட்டி குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இதுல வந்து முக்கியமா ADHD அப்படின்னா, இந்த கதை முதல்ல எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு நண்பரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னங்க ஒரு பையன் ஸ்கூல் ஸ்கூலா சேர்க்க வேண்டியதா இருக்கு, ஓவர் ஸ்டேட்டப் பண்றான். கிட்டத்தட்ட அது வரைக்கும் ஒரு 4 ஸ்கூல் சேர்த்துட்டேன், 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் மாறிட்டேன், இறம்பு இடத்துல நான் வேலை மாறி மாறி போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் அப்படிங்கும் போது சொன்னாரு, ஏதோ ஏபிசிடி மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க, என்ன இளவு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா அது ADHD, அதை தவிர அப்படி சொல்றாரு. அப்ப என்ன, எனக்கும் சுத்தமா அதை ஒன்றை பத்தி ஒண்ணுமே தெரியல. இந்த ADHDனா என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைபர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு உச்சரிக்கிறதுக்கே நான் ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ரொம்ப நாள் இதை எப்படி படமா பண்ண முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா இது பக்கம் டாக்குமெண்ட்ரியாக இதெல்லாம் படம் எடுத்தோம் அப்படின்னா, அப்ப இதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் 200 விஷயங்கள் இருந்தது. இன்னொன்னு, இப்ப உள்ள குழந்தைகளுக்கு ஒரு 10-20% குழந்தைகளுக்கு இது இருக்கு அப்படிங்கறது வேற ஆய்வுல சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்படின்னு முதல்ல இதை வந்து ஒரு படமா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்ப்போம்ல, ஒரு ஹாலிவுட் படங்கள் என்ன எடுத்திருக்காங்க, அதுல ஹிந்தியில வந்திருக்கா, மற்ற லாங்குவேஜ்ல இது படமா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராப்ளத்தை சொன்ன படம் எதுவுமே வரல. எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்றோம். இப்ப தாரே ஜமீன்பர் அப்படின்னா, அது வந்து ஒரு டிஸ்லெக்சியா, அது பத்தியான ஒரு டிஸ்லெக்சியானா என்ன, அது எந்த குழந்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற ஒரு படமா இருந்தது. ஆர்டிசம் அப்படின்னா ஹரிதாஸ் மாதிரி ஒரு 2-3 படங்கள் ஒன்று இருந்தது. இந்த 2 குழந்தைகளுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் சாந்தமா இருக்கிற குழந்தைகளை பத்தியான படம். இந்த இது வந்து ஹைபர் ஆக்டிவ், நம்மள விட அவங்க வந்து ஐக்குள் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கெல்லாம் 100, 110 அப்படின்னா அவங்களுக்கு 120, 130 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னா, அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல உட்காரவே முடியாது. அப்ப இவங்க எப்படி ஸ்கூல்ல உட்காருவாங்க? அப்ப ஸ்கூல்ல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க, சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க, பிடிக்கலன்னா கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு மியூசிக்ல தப்பு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, அங்கே பிரின்சிபல் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, ஆடன்னு போனா ஆடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து கமர்ஷியலா இறந்த விஷயங்கள் இருந்தது. அப்போ இதை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கிடைச்சது. இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸுக்கு படங்கள் கிடைக்காததுனால ஒரு 10 ADHD குழந்தைகளை செலக்ட் பண்ணி, இறம்ப டாக்டர்ஸ், இறம்ப டீச்சர்ஸ், இறம்ப ஸ்கூல், இதுக்கெல்லாம் போய் அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க லுக் எப்படி இருக்கும், அவங்க எப்படி காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட உட்காந்துருப்பாங்க. என்னென்ன கேம்ஸ், டிவி பாக்குறது, விளையாடுறது, அதுலாம் பிடிக்கல அப்படின்னா அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ட்ராவல் என்ன, அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு 10 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி, அந்த குழந்தைங்களை ட்ராவல் பண்ணி, அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது வந்து ஒரு ADHDயை மட்டும் சொல்ற படமா அப்படின்னா, கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகளையுமே சொல்ற ஒரு படமா இருக்கும். இன்னையுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு பக்கத்துட்டு குழந்தை நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அது வந்து நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டுக்கு பிடிக்கும். என்னன்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு குழந்தைய காலில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அது திருப்பி வரும்போது ஒரு பதட்டம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். என்னன்னா, அவங்க இருக்கிற அந்த அதே இது அந்த ஹைப்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாருங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை எப்படி டீல் பண்றது? குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைன்னு சொல்லுவேன். சமையல் பண்றது எப்படி ஒரு கலையோ, குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த குழந்தையை ஈஸியா வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ற விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பேரண்ட்ஸ் உடைய பார்ட் ரொம்ப என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைகளை எப்படி நம்ம
நல்வழிப்படுத்துறது, அவங்களை எப்படி ஒரு ரூட்ல கொண்டு போறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பேசுறது தான் அந்த படம். கிட்டத்தட்ட நான் கதையை ஓப்பனாகவே சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது பெரிய படத்துக்குள்ள பெரிய ட்விஸ்டோ இதுவோ எதுவுமே பெருசா இருக்க போறது கிடையாது. பசங்க படம் எப்படி ஒரு கிராமத்து குழந்தைகளுடைய லைஃப் படமா அப்படியே எந்த வித ஆர்டிஃபிஷியல் இல்லாம சொல்லிச்சுக்கோ, அதே மாதிரி இங்க உள்ள சிட்டி குழந்தைகளுடைய லைஃப் அப்படியே எந்த விதமான இதுவும் இல்லாம சினிமாவுக்காக நான் எதுவுமே சேர்க்கல. ஆனா படம் பார்க்கும்போது நம்ம வீட்டு குழந்தைகளை சொல்லியிருக்காயா, நம்ம பிரச்சனைகளை அப்படியே சொல்லியிருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம தங்கச்சி வீட்டுல இருந்த பிரச்சனை, நம்ம அண்ணன் வீட்டுல நடக்கிற பிரச்சனை அப்படிதான் அது படமாவே கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம், இந்த விஷயத்த நான் மட்டும் சும்மா சொன்னா அது கண்டிப்பா ரீச் ஆகாது, ரீச் ஆகும் லெவல் கம்மியா இருக்கும். அப்ப சேர்ந்து குறக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் இந்த கதையை வந்து நான் சூர்யா சார்ட்ட போய் சொன்னேன். கதையை கேட்ட கேள்வியே இதுதான், எவ்வளவு நாள் சார் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது. நான் உண்மையை சொல்ல போனா அதுல சில விஷயங்கள் வெளில வந்துருச்சு. ஒரு முக்கால் மணி நேரம் படம் வெளியிலேயே சொன்ன நல்ல விஷயங்கள்ல இறந்த விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா இறந்த விஷயங்கள் சொல்ல முடியல, இறந்த விஷயங்கள்ல ட்ரிமிங்ல வெளில வந்துருச்சு. அவர் சொன்னது தான், ஒரு நல்ல படம் பண்றோம் சார் கண்டிப்பா. நான் என் ப்ரொடக்ஷன்ல அப்போதைக்கு ஒரு படமே ஆரம்பிக்கல. கண்டிப்பா நான் டூடியில என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சார், நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டது அத்தனையும் இதுக்குள்ள இருக்கு, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னாரு. அப்பதான் நான் வந்து சார் நீ ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ரீச் அதிகமா இருக்கும், இன்னும் நீங்க இதுக்குள்ள வந்து நடிச்சீங்கன்னா இன்னும் அதோடைய ரீச் இன்னும் அதிகமா இருக்கும் சார், இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்களா அந்த தமிழ்நாடு கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். யோசிக்க கூட இல்லை, எத்தனை சார் தேவைப்படும் அப்படின்னாரு. நான் அப்போது ஒரு அஞ்சு நாள் தேவைப்படும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பண்ணுவோம் சார், ஒரு நல்ல விஷயம் சொல்றோம் அப்படி உண்மையிலேயே வந்து எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம். அப்போ நான் வந்து சரி ஓகே சார் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக வந்து என்னதான் அவங்க ஃபேன்ஸ் உள்ள வரும்போது என்னதான் இருந்தாரு, சும்மா வந்தாரு பேசினாரு உட்காந்தாரு, குழந்தைகளே இப்படி இருந்துட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சூர்யா சாருக்காக என்னன்னா அந்த குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்படிதான் வந்து அது வந்து அஞ்சு நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-17 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அது இது சூர்யா சார் படமா தயவுசெய்து யாரும் பார்க்க வரவே வேண்டாம். கண்டிப்பா வந்து சூர்யா சாரை புதுசா பார்க்கறதுக்கான ரொம்ப விஷயங்கள் வச்சிருக்கோம். இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு குழந்தைகளுக்கான படம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரிதான் அம்மலாவும் அப்படித்தான், ஒரு டீச்சரா ஒரு வெல்பா டீச்சர். இன்னைக்கு எல்லாருக்கும் 50-60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில இப்பவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு டீச்சரை பிடிக்கும், அப்படி ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு டீச்சர் கேரக்டர் தான் வெண்பா டீச்சர். ஏன்னா இப்ப டாக்டர்கிட்ட குழந்தைகளுக்கு டாக்டராகவே டாக்டர்கிட்ட போகவே பயமா இருக்கும், ஏன்னா ஊசி போடுவாங்க இல்ல ஏதாவது மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அப்படின்னா. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு டாக்டர் கேரக்டர் தான் சூர்யா சார் கேரக்டர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்ணியும் பேசுவோம், எல்லா விஷயங்களும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா வந்து வீட்டுல வந்து நம்ம மனைவி எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது அது அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். அப்படி வீட்டுக்காரரை வந்து வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு ஒரு வீட்டில் தனிமையாக உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரர் எப்போ வருவார், வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் பேசுவார், ஆஃபீஸில் நடந்தது பேசுவாரா அப்படின்னு பேசுது. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டோம்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இல்லைன்னா வேலையை நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது பேசிக்கிட்டு இருப்போம், குழந்தைகளுடையோ மனைவியோடையோ பேச மாட்டோம். அப்படி வீட்டில் உட்காந்து இயங்குகிற கேரக்டரில் வந்து விந்து மாதவி பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து எல்லா அப்பாக்களையும் எதிர்பார்க்கிற கேரக்டரில் கார்த்தி பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முனிஷ்காம் படம் ஃபுல்லா ஒரு த்ரோட் காமெடி கேரக்டர், ஒரு சூரி ஒரு வடிவேல் இருந்தா எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான கேரக்டர் எடுத்திருக்காப்புல முனிஷ்காம். ஏன்னா இது வந்து ஒரு சொல்றோம் ரொம்ப வச்சு அட்வைஸ் பண்ணி செஞ்சிடக்கூடாது, வர்றவங்க சிரிச்சுக்கிட்டே அதே இது யோசிச்சு கடைசியில ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்றதுக்காக காமெடி எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுமோ பசங்க படத்துல மெரினா படத்துல கேடி பிள்ளாவெல்லாம் எவ்வளவு காமெடி கொடுத்துருக்கணும் அதே காமெடி இந்த படத்துலயும் கண்டிப்பா இருக்கும். குழந்தைகள் பண்ற ஒவ்வொரு சேட்டையும் அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு டார்ச்சர் ஆயிருக்குமே ஒழிய படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு சீக்கிரம் மூடலே தான் இருக்கும். அதே மாதிரி வித்யா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைக்கு போனால் அங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி அந்த வீட்டில் குழந்தைய எப்படி நம்ம கவனிக்க முடியும் அப்படிங்கிற கேரக்டரில் ருபீஷ்காந்த் வித்யாவும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எல்லாருமே இந்த படத்தில் வந்து பாலசர் கேமராமேன்லேருந்து அருள்ல இருந்து டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பேசும்போது பிசினஸ் யாருமே பேசவே இல்லை. என்னன்னா ஒரு நல்ல விஷயம் சூர்யா சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ ஒரு நல்ல விஷயம் சொல்றோம் அதை சேர்ந்து சொல்லுவோம் சார் அப்படின்னு என்ன சொன்னாரோ அதே தான் அது உள்ளுக்க வந்த எல்லாருமே சொன்னது.
எல்லாருமே வந்து என்னன்னா நல்ல விஷயம் சொல்றாங்க, நல்ல விஷயம் சொல்றாங்க, நல்ல விஷயம் சொல்றாங்க, அது மட்டும்தான் அந்த படத்தை கொண்டு வந்து நெருங்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாம ஒவ்வொரு சீன்லயுமே சந்திரகன்யா வந்து ஒரு சீன் வருவாரு, ஜெயபிரதா சார் ஒரு சீன் வருவாரு, சூரி ஒரு சீன்ல வருவாங்க, யாருமே வந்து ஐயோ ஒரு சீன் நான் வரேனே அப்படின்னா எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு சீன் வரவங்களுக்கு அவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்கும், இருந்தாலும் கூப்பிட்டானே அந்த மாதிரி இந்த சீனை பண்ணா நல்லா இருக்கும், ஏய் ஒரு குழந்தைகள் படம் பண்ற அதுல எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆரி உதயகுமார்ல இருந்து மனோஜ் குமார்ல இருந்து ஒரு 20 பேர் பக்கத்துல ஒவ்வொரு சீன்ல வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அதுல நன்றி சொல்லலாம். பசங்க படம் எனக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறோம், கொஞ்சம் தெளிவா பேசுன்னு சொன்னதால பேசுறேன். நல்ல படம் எடுக்கிறோம் கண்டிப்பா, பசங்க படம் எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன் நினைச்சேன். சசிகுமார் சார் சொன்னது வந்து என்னன்னா, பாண்டி படம் ஓடுது ஓடல அதை பத்தி நம்ம கவலை இல்லை, ஆனா ஒரு நல்ல படம் பண்ண டைரக்ஷன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல படம் ப்ரொடக்ஷன் பண்ணி பேர் கிடைக்கும், அது ஓடுறது மக்கள் பத்திரிகைக்காரங்களை கொண்டு சேர்த்தா அது அது அடுத்த விஷயம் சொல்லி இது பண்ணாரு. இந்த படமும் அப்படித்தான் சூர்யா சார் நானும், இந்த படம் ஓடணும் அப்படிங்கறது மீறி இந்த விஷயம் போய் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா பசங்க படம் பண்ணும்போது பாண்டராஜ் யாருன்னு தெரியாது, சசிகுமார் சார் மட்டும்தான், அது அப்ப எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏதோ ஒரு படமா வேற ஒரு படத்துக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம தான் பசங்களுக்கு உள்ள வந்தாங்க, ஆனா பரவாயில்லையே நல்ல படம் பார்த்தோம் அப்படிதான் பார்த்தாங்க. இன்னும் தியேட்டர்ல பார்த்ததை விட டிவியில பார்த்ததுதான் ரொம்ப அதிகம். ஆனா இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆயிடுச்சு, என்னன்னா பசங்க மாதிரி இன்னொரு படம், அதுவும் பசங்க 2 அப்படிங்கிறது வந்து அப்ப அது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதுவா இருக்கு. சூர்யா சார் கூட இருக்காரு, ஸ்டுடியோ கிரீன் லோகோ, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் 200 இருக்குது, பட் அது அந்த அளவுக்கு இதை பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். நானும் சூர்யா சாரும் இந்த 4 கம்பெனி மட்டும் நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு சொல்றதை விட பசங்களுடைய ரீச் பத்திரிகைக்காரங்களால் மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம், நல்ல படம்னு பிரஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை வந்து பார்க்கவே ஆரம்பிச்சாங்க ரொம்ப பேர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம், படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே பிரஸ் படத்தை போட்டுடலாம் அப்படின்னு. நானும் எங்க டீம் மட்டுமே ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு சொல்றதை விட நீங்க சொல்றது தான், நாங்க சொல்றது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகவே ஆகாது, நீங்க சொல்றது தான் கண்டிப்பா அந்த படத்தை ரீச் ஆகும். அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன், இந்த படம் நல்ல படம் பண்ணியிருக்கேன், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நாளைக்கு படத்தை பார்த்து கேட்கலாம், ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. நீங்க தான் அதை போய் இந்த படத்தை பாருங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லும் போதுதான் கேட்பாங்க மக்கள், அதை கண்டிப்பா நீங்களும் சொல்லுவீங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.